ஆன்மீகத்தில் இறங்கினாதான் அந்த அறிவியலை வந்து நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஆன்மீகத்தில் இறங்கினா தான் அறிவியல் நம்ம வந்து உணர முடியுங்கிறது இல்லை. ஏன்னா அறிவு இருந்தால் தான் ஆன்மீகத்தையே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆன்மீகம் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு வந்த விஷயங்கள். அந்த அந்த காலத்திலிருந்து முனிவர்களிலிருந்து ரிஷிகளிலிருந்து உங்களுக்கு வந்து வானுலக தேவர்கள் நம்மளுடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்தில் வந்து அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவுத்திறன் நமக்கு வந்து வந்ததுனால தான், அது அறிவியலாக வந்து பார்க்கறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி உலகம் புரிஞ்சது, உலகத்தில் வந்து புரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்போ அறிவியலுங்கிற ஞானம் வந்து நிச்சயமாக வந்து இருந்தால் தான் ஆன்மீகத்தையே புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் இல்லையா? தட் இஸ் கால்ட் அறிவியல். கொஞ்சமாவது அந்த அறிவியல் அறிவு இருந்துச்சுன்னா இது வந்து ஞானம், அதாவது இந்த ஞானம். ஆனா அந்த ஞானம் வந்து எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ உங்களுக்கு உலகத்துல மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி இல்லை, அதே மாதிரி கேரக்டர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. பழக்க வழக்கங்கள் மாறும், அவங்களுடைய பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாம் மாறும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு இந்த பக்கம் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உலகத்துல வந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் உடம்பு கூட ரொம்ப கம்மி தான், மற்ற உயிரினங்கள் தான் ஜாஸ்தியாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் காடு மலை இந்த மாதிரி தான் வந்து நிறையா இருந்துகிட்டு இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து சரியான ரோடுகள் கிடையாது, போக்குவரத்துகள் கிடையாது. ஒரு மனிதன் கூட வந்து விலங்காக தான் வந்து இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து வீடு கட்ட தெரியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்தான். அப்போ நைட்லெலாம் அவன் பார்த்தாக்க அவனுக்கு நைட்டில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு மிருகங்கள்னாலையும் மற்ற பூஜைகள்னாலையும் அவனுக்கு அடிக்கடி தொந்தரவுகளெல்லாம் நிறையா ஏற்படும். அதனால் நைட்டில் மனிதன் ரொம்ப பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் பகலில் வந்த உடனே தான் அவனுக்கு வந்து ஹாப்பி ஆனான். ஏன்னா சூரியனை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ முதல்ல அவனுக்கு வந்து இந்த இயற்கையான சூரியனை தான் அவன் வந்து கடவுளாக வந்து வணங்க ஆரம்பித்தான். இப்படி தான் அறிவியல் வந்து வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது தான். இன்றைக்கி இவ்வளவு மாடர்ன் சயின்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து இவ்வளவு ஒரு பரந்த விரிந்த உலகத்தை வந்து இன்றைக்கி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம உலகத்தில் என்ன நடக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறிவியல் ஞானம் வந்து இருக்குது. இதுக்கான அடிப்படை வந்து ஆன்மீகம் தான்.